என்னோட டவென்சியால வரையப்பட்ட மோனாலிசா பெயிண்டிங் உலகத்திலே மிகவும் புகழ் பெற்ற அது மட்டும் இல்லாம கலைப்படைப்பா இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது இது நூற்று கணக்கான ஆண்டுகளா மக்களோட கவனத்தை ஈர்த்து இது வைக்கப்பட்டிருந்தாலும் உலகத்துல எல்லா மூலையிலுமே இருக்கிற மக்களால ஈர்க்கப்படுது அவங்க எல்லாருமே மோனாலிசா பெயிண்டிங்க ரசிக்கிறதுக்காக அங்க வராங்க இதெல்லாம் இருந்தாலும் அந்த மோனாலிசா பெயிண்டிங் நம்மள அதிகமா ஈர்க்கறதுக்கு காரணம் என்ன அதை பத்தி ரொம்பவே புதிரான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாமாங்க மோனாலிசாவோட பெயிண்டிங் வெறும் முப்பதாங்க படங்களும் மட்டும்தான் இருக்குமா மோனாலிசா உலகத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஓவியமா இருந்தாலும் இது உலகத்திலே மிக சிறிய ஓவியங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க மோனாலிசாவை ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்க வந்த நிறைய மக்கள் அதோட அளவு பார்த்து ரொம்பவே வேந்து போயிருக்காங்க அதோட அளவு எழுபத்தேழு இன்ட்டு ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மட்டும்தான் மோனாலிசா இந்த பேர் அந்த ஓவியத்துல இருக்க பெண்ணோட உண்மையான பேர் கிடையாது இது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு புரளி மாதிரி இருந்தாலும் இதுதான் நிறைய பேர் உண்மையான சொல்றாங்க மோனாலிசான்றது அது அந்த பெண்ணோட பேரே இல்லையா அந்த ஓவியத்துல காட்டப்பட்ட பெண்ணோட உண்மையான பேரு லிசா கெராடினி பிரான்செஸ்கோ டெல் ஜியோ கோண்டோ இவங்க இட்டாலிய சேர்ந்த செல்வந்தரோட மனைவினு சொல்றாங்க இவங்க ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல லியனோட டேவன்சிய தனக்காக வேலைக்கு நியமிக்கிறாங்க இதுக்கப்புறமா தான் லியனோட டேவன்சி அவங்களோட ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சதா சொல்லப்படுது மோனாலிசா இந்த பேருக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒன்னு மைல் ஏடி லிசா அப்படின்னு சொல்லப்படுது ஆனா லியனோட டேவன்சியால இந்த ஓவியம் முழுசா முடிக்கப்படலன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஓவியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறுல லியனோட டேவன்சி இறந்து போறாராம் இதுக்கப்புறமா அவரோட உதவியாளர் இந்த ஓவியம் முழுசா முடிக்கப்பட்டதா சொல்லப்படுது லேனோட டேவன்சியோட புகழ்பெற்ற ஓவியங்கள்ல இது ஒன்னா இருந்தாலும் இதை அவர் இறக்குறதுக்கு முன்னாடி முழுசா முடிக்கலன்றதுதான் ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்கு அந்த உருவப்படத்துல படத்துல இருக்கிறது யாரோட முகம்னு சரியா தெரியல இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பல கோட்பாடுகள்ல தான் மோனாலிசா ஒரு முறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு இந்த மோனாலிசா ஓவியம் பல ஆண்டுகளா ஒரு உரிமையாளர்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கு ஆனா இது ஒரு முறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த வரைபடம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அன்னைக்கு பாரிஸ்ல இது வைக்க வைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து திருடப்பட்டிருக்கு இந்த ஓவியத்தை யாராவது கடத்திருப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு அவங்க மறுநாள் காலையில தான் கண்டே பிடிக்கிறாங்க அந்த ஓவியம் எங்க போயிருக்கோன்றத இவங்க கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இது நடந்து ரெண்டு வருஷமா இந்த திருட்டு மர்மமாவே இருந்திருக்கு இதோட விளைவா ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அழகான புன்னகையோட இருக்கிற மோனாலிசாவோட ஓவியம் திருட்டு போனதை பத்தி ஒரு பெரிய பிரச்சாரமே நடத்துறாங்க இதன் மூலயமா இந்த விஷயத்த மக்களோட பார்வைக்கு கொண்டு வராங்க இதுக்கப்புறமா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல புளோரன்ஸ்ல மோனாலிசாவோட ஓவியம் கண்டுபிடிக்க படுது வின்சென்சோ பெருக்கியா அப்படின்ற ஒரு நபரால ஓவியம் மற்றும் கலைப்பொருட்களை வியாபாரம் பண்ற ஆல்ஃபிரடோ கேரின்ற நபருக்கு இது கிடைச்சிருக்கு இதுக்கப்புறமா அந்த ஆல்ஃபிரடோ கேரி இந்த ஓவியத்தை திரும்பவும் பிரான்ஸுக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்றாரு அதுக்கப்புறமா காவல்துறைக்கு இந்த ஓவியம் தாங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு இதுக்கப்புறமா மோனாலிசா ஓவியத்தை பிரான்ஸ்லயே பத்திரமா வச்சிருக்காங்க மோனாலிசாவுக்கு சொந்தமா ஒரு அஞ்சல் பெட்டி இருக்கு பல ஆண்டுகளா மோனாலிசாவோட மர்மமான சிரிப்பம் அந்த முகத்துல இருக்க ஆளுமையும் பலரால ஈர்க்கப்பட்டிருக்கு இதுக்காக அந்த ஓவியம் இருந்த மியூசிக் மியூசியத்துல ஒரு அஞ்சல் பெட்டி மோனாலிசாவுக்காகவே தனியா வைக்கப்பட்டிருக்கு அவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல உயிரோட இல்லனாலும் அவங்களுக்காக நிறைய காதல் குறிப்புகளும் நிறைய கவிதைகளையும் நிறைய பூக்களையும் அந்த அஞ்சல் பெட்டியில வச்சுட்டு போறாங்க இதனால அந்த அஞ்சல் பெட்டியில மோனாலிசாவுக்காக நிறைய பரிசு பொருட்கள் இருக்கதா சொல்லப்படுது மோனாலிசா இறந்த பிறகும் பல ஆண்களோட மனச அடிச்சிருக்காங்க இந்த மோனாலிசாவோட ஓவியம் பல ஆண்களோட இதயத்தை கொள்ளையடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பல பேரோட இறப்புக்கு காரணமா இருந்திருக்கு இந்த ஒரு சின்ன ஓவியம் வரலாற்றோட போக்கையும் பல மனிதர்களோட வாழ் வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு அரசர் நெப்போலியன் தன்னோட அரண்மனையில தன்னோட படுக்கை அறையில நான்கு வருஷங்களா வரையப்பட்ட ஒரு ஓவியத்தை தொங்கவிட்டு இருக்காரு அந்த ஓவியம் இவரை ரொம்பவே கவர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஓவியத்துல இருக்க மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு இதுக்கப்புறமா இத்தாலியில அந்த ஓவியத்துல இருந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணை தேடவும் ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஓவியத்துல இருந்த பொண்ணு மேல இவருக்கு இருந்த பாசம் லிசா கெரார்டினியோட வம்சாவளியா வந்த தெரசா குவாடாகினின்ற பொண்ணு கிட்ட கொண்டு போய் விடுது அதுக்கப்புறமா இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு இதே மாதிரி பல ஆண்கள் மோனாலிசா மெலிசாவோட தோற்றம் இருக்கிற பல பெண்களையும் அது மட்டும் இல்லாம அவங்களோட உறவுக்காரங்களையுமே தேடி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க மோனாலிசாவுக்காக பல பேர் இறந்தும் போயிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல லூக் மாஸ்பெரோன்ற ஒருத்தர் மோனாலிசா மீது இருந்த காதல்னாலையும் குழப்பத்தினாலையும் பாரிஸ்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல இருக்கிற நாலாவது மாடியில இருந்து விழுந்து இறந்து போயிருக்காரு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சின்ன குறிப்பை விட்டுட்டு போயிருக்காரு நான் பல வருஷங்களா அவளோட புன்னகையை பார்த்து நான் ரொம்பவே சிரமப்படுறேன் நான் இறந்து போக விரும்புறேன்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் மோனாலிசாவோட புன்னகையில ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தானே சுட்டுகிட்டதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவன் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட புன்னகையை அதிகமாக பாராட்டிட்டு இறந்து போயிருக்கதா சொல்றாங்க மோனாலிசாவோட புன்னகையில இருக்கிற மர்மம் ஏன் பல பேரோட சோழிய முடிச்சதுன்னு தெரியல ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் இனி வர பல தலைமுறைகளுக்கு வியப்பா இருக்கும்ன்றதுல ஆச்சரியமே இல்ல நீங்க எப்பயாச்சும் பாரிஸுக்கு போனா கண்டிப்பா மோனாலிசாவோட பெயிண்டிங்க பாக்கணும்ன்றத உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்களும் ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஆஃப் அண்ட் காய்ச்சல்